பிறர் மனம் நோகாமல் நடந்து கொள்வதே அறம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நன்றி மகாராஜ். இப்போ அவர் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை யார் உதவி செய்திருந்தாலும் சரி, காலத்தால் செய்த நன்றி சிறிதினும் ஞாலத்தின் மானப்பிரிதர். தக்க சமயத்தில் சிறிய உதவி செய்தாலும் ஞாலத்தின் மானப்பிரிதென்று வள்ளுவன் சொல்வோம். ஆக எந்த ஒரு நாம் ஒரு செயல் செய்தால் பிறர் மனம் புண்படாது இருக்க வேண்டும் என்று நினைப்பது அறம். அதுக்கு சிறந்த அறிவு வேண்டும், பசியாற்ற வேண்டும், யாரேனும் வந்து இன்று விருந்து ஓசரிக்க வேண்டும், ஏழைகள் பசியாற்ற வேண்டும் என்று எண்ணி பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அது ஆறும். பசியாற்றக்கூடிய எண்ணம் இருப்பவருக்கு இதயத்தில் சாந்தம் உண்டா? இப்போ இதயத்தில் சாந்தம் இருப்பவர்களுக்கு என்ன இருக்க? புண்ணியம் இருக்கு. அங்கே குழப்பமே இல்லை. புண்ணியவான்களுக்கு குழப்பம் இருக்காது, சாந்தமே வடிவாயிருப்பார். புகச்சல் இல்லை, பகை இல்லை, நோய் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ புண்ணியவான்களுடைய ஆசி பெற்றதுனால்தான் அவர் இதயத்தில் சாந்தம் இருக்கு. இதயத்தில் சாந்தம் இருப்பதற்கு ஒன்று அருள் பலம், ஒன்று புண்ணிய பலம். இதயத்தில் சாந்தம் உள்ளவர்கள் சாந்தமாக பேசுவார். அவருடைய பார்வை அந்த இதயத்தில் சாந்தம் இருந்தால் மலர்ந்த முகம் இருக்கும். இதயத்தில் குழப்பம் இருந்தால், என்ன ஏற்படுமோ, என்ன நடக்குமோ என்று ஏக்கம் இருந்தால் நிச்சயமாக முகத்தில் மலர்ச்சி இருக்க முடியாது. நடிக்கலாம் வேண்டாம், முகத்தில் மலர்ச்சி இருக்க முடியாது. இதயத்தில் சாந்தம் இருக்க வேண்டும். எப்படி வரும் இதயத்தில் சாந்தம்? திருவள் துணை இருக்க வேண்டும் அல்லது புண்ணியம் இருக்க வேண்டும். அப்போ திருவள் துணையும் புண்ணியம் இருந்தால் இதயத்தில் சாந்தம் இருக்கும். அவர் என்ன செய்கிறார்கள்? இதயத்தில் சாந்தத்தை உருவாக்குவதற்கு எதையும் நிதானித்து செய்வார்கள். எந்த செலவு செய்தாலும் சரி, வரக்குட்பட்டு செலவு செய்து இதை அளவுக்கு அளவுக்கு மீறி செலவு செய்கிறோம், நிச்சயமான பிரச்சனை வரும், கடன் சுமை வரும், இது ஆகாது என்று வாழ்க்கையை அளந்து ஆராய்ந்து பார்த்து செய்கிற ஒரு இதயத்தில் சாந்தம் இருக்கும். அங்கே தர்மம் இருக்கும், அங்கே கருணை இருக்கும். அவர்கள் பேச்சு முகர்ந்த மலர்ந்த முகம் இருக்கும், சொல்லில் நயம் இருக்கும். மலர்ந்த முகம், சொல்லில் நயம், வஞ்சனை இல்லை வாழ்க்கை, இதயத்தில் புகச்சல் இல்லை, பிரச்சனை இல்லை. இது போன்ற ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அல்லவா? அப்போ இது போன்ற வாழ்க்கை எப்படி அமையும்? எந்த அளவுக்கு பிறர் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அந்த அளவுக்கு நமக்கு சாந்தம் உண்டாகும். பிறரை சாந்தப்படுத்தினும் நமக்கு சாந்தம் உண்டாது. பிறர் கொடுமை செய்தும் மனம் மெலிழ்ச்சி, மனம் புண்படும்படியாக, ஐயோ பாவி இப்படி பேசுகிறானே என்று அவன் என்ன, ஐயோ இப்படி பாவி பேசுகிறானே, கொடுமையாக இருக்கு என்று அவன் நினைக்காமல், புண்ணியவான் நல்லவன் என்று அவன் மற்றவர் நினைத்தால் அந்த மலர்ந்த அந்த நினைவு நமக்கு சாந்தத்தை தரும். அப்போ மற்ற உயிர்கள் அல்லல் படும்போது, மற்ற உயிர்களுக்கு துன்பம் தரும்போது அவன் எந்த அளவுக்கு மனம் விரும்புகிறானோ நிச்சயம் நாம் விரும்பியே ஆக வேண்டும். அப்போ மன வெதும்பல், வெம்புதல், வெம்புதல். அப்போ நம்ம மனசு வெம்பாமல் சாந்தமாக இருக்க வேண்டுமென்றால் பக்தி நெறி வேண்டும் அவனுக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.